ஐயா வணக்கம்ங்கய்யா இந்த தக்காளி செடி வந்து நீட்டாக உயரமாக போகணுங்கிறதுக்காக சரல் கட்டி வைக்கிறாங்க ஐயா அது என்ன காரணத்துக்காக அப்படி வைக்கிறாங்க ஏன் அது கட்டினா தான் காய் காய்க்குமா இல்லை அது வந்து எல்லா காயும் சுலபமாக உங்களுக்கு பார்த்தா தெரியும் தரையில் கிடக்காது செடி அதுக்காக ஒரு குச்சி ஒன்று ஊனி இந்த நுனியை எடுத்து மேலே கட்டிடுவாங்க உண்மையில் நம்ம கட்டலைனா என்ன ஆகும் எப்படின்னு கேட்டிங்கன்னா செடி மாதிரி தான் இருக்கும் இதோட வேறு உண்மையில் எங்கே இருக்குது பாருங்க லேசாக தூக்குங்களாம் ஒரு ஒரு கொடியை தூக்குங்க இருங்க இந்த கொடி இருங்க 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 இது இருக்குது பாருங்க இந்த முனையை தூக்குங்க இந்த கொடி இங்கே இருக்குது எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்க இந்த ஒரு இடத்துல மட்டுமே ஒரு அஞ்சு காய் இருக்குது பிஞ்சு பிஞ்சி வைக்கிது காய் இருக்குது நெடுக்க போகுது இந்த கொடி கொடி போய் எவ்வளோ தூரத்தில் இருக்குது கிட்டத்தட்ட மூணு அடி நாலு அடி இருக்கு வரல கிட்டத்தட்ட எவ்வளோ தூரத்தில் இருக்குது மூணு நாலு அடி தூரத்தில் இருக்குது அது அப்படியே என்ன செய்து அதோட எடை தாங்காமல் கீழே விழுந்துட்டு தக்காளி செடிக்கிட்டு ஒரு நல்ல பழக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா நல்லதாக கெட்டதான்னு பார்ப்போம் அந்த கொடியை விட அது காய்க்கிற பழங்களோட எடையும் காயோட இடையும் அதிகமாக இருக்கும் அதனால் எல்லாம் தாங்க முடியாமல் கீழே விழுந்துடும் கீழே விழுந்த உடனே என்ன ஆகும்னா விட்டுருங்களேன் கீழே விழுந்த உடனே செத்துருமா கொடினா சாகாதுங்க இத பாருங்க பிஞ்சு அப்படியே வைக்கும் கீழே இதை வச்சுருக்கு பாருங்கள் பிஞ்சு தெரியுதா இதை பிடிங்க வரேன் சும் பண்ணி காட்டினா தெரியும் கீழே விழுந்தாலுமே கூட இதை பாருங்கள் பிஞ்சை பாருங்கள் ஆ அதை பாருங்கள் இந்த தெரியுது பாருங்கள் பிஞ்சு வைக்கிது கீழே உழுந்துட்டு ஆனால் பிஞ்சு வைக்கிது எல்லாம் காய்கள் இதை வச்சுட்டு பாருங்கள் அப்படியே கீழே விடுங்கய்யா இதோ பாருங்கள் பாருங்கள் இதோ பாருங்கள் பிஞ்சுகளை பாருங்கள் மொக்கு இருக்குது பிஞ்சு இருக்குது சரியா அடுத்தது கீழே உழுந்துச்சுல நீளமாக வளர்ந்து காய்கள் காய்ச்சி தாங்க முடியாமல் கீழே விழுந்துட்டு கீழே விழுந்த உடனே திருப்பி அந்த இடத்துலேருந்து எவ்வளோ கொடி கிளம்புது பாருங்க ஏதோ வருது பாருங்கள் உண்டாவது பாருங்கள் சரி இது ஏங்க கீழே விழுணும் கீழே விழாமல் அப்படியே இருந்தால் நல்லது தானே நம்மளுக்கும் நல்லது அதுக்கும் நல்லது தானே உண்மை என்னான்னு கேட்டிங்கன்னா நிறைய சாறு குடித்து நிறைய சாறு தக்காளினா நிறைய சாறு உள்ள பழம் அப்போ நிறைய நீர் தேவை இருக்கும் அதுக்கு தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது காயிலேயே தண்ணி தான் பஞ்சு காயெல்லாம் என்ன செய்யும் காஞ்சா வெடிச்சிரும் அப்புறம் செடி ஓள உயரமாக வளரும் இது நிறைய சாறு உறிஞ்சதுனால பூமியில் ஈரம் காய்ஞ்சு போகக்கூடாது அதனால் என்ன செய்யும் நாலாவது திசையிலையும் படர்ந்து கீழே உழுந்து தரையை மறைச்சிக்கும் தரையை மறைச்சிக்கும் மறைச்சிக்கிட்டால் என்னாகும் கீழே உள்ள ஈரம் சீக்கிரம் காயாது வெயில்ல மேலே எல்லாம் வெயில் படலாமே தவிர கீழே உள்ள இர ஈரம் காயாது இதனாலே என்ன செய்யும் புதிது புதிதாக நிறைய போத்துகள் வெடித்து தானாகவே நாலாவது திசையிலையும் சாஞ்சி அப்புறம் புதுசு புதுசாக எவ்வளோ காய் புதுசாக வைக்கிற போத்தெல்லாம் காயோடையே வருது பாருங்க காயோடே வருது மேலே பிஞ்சு வருது துளுர் வருது இவ்வளோ திருப்பி என்ன செய்யும் வேறு வேறு பக்கத்தில் உள்ளோம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் உழுந்துக்கிட்டே இருக்குங்க அதுக்கு கீழே உள்ள ஈரத்தை அதுவே காப்பாற்றி வச்சுக்கோம் நீங்கள் ஒரு சனரில் கட்டி மேலே தூக்கி வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழே தர வரைக்கும் அடியில் சுத்தமாக காய்ஞ்சிரும் ஈரம் இருக்காது நீங்கள் அடிக்கடி தண்ணி பாய்ச்சணும் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் விட்டு காய் மட்டும் பறிச்சுட்டே இருந்தீங்கன்னா தரையில் படர்ந்து போனாலும் நுனி வரைக்கும் காய் வச்சுக்கிட்டே தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் இந்த கொடி வழியாகவும் அதுக்கு காய் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நம்மளால் முடியலன்னா என்ன செய்வோம் படுத்துருவோம் ஜோரம் அப்போ ஏந்திச்சியோ உன்னால் முடிய தான் முடியல மேட்ரு கிடையாது நீ நின்றுக்கிட்டு தான் இருக்கணும் உட்காந்து தான் இருக்கணும்னா என்ன செய்வோம் என்னால் முடியல ஏன் நான் கீழே விழுந்துட்டேன் அந்த மாதிரி ஒரு சூழல் அவ்வளோ காய்களோடு இருக்கும்போது அது என்ன செய்யும் கீழே சாஞ்சிரும் வெறும் சாறு மட்டும்தான் அதுக்கு போயிட்டுருக்கும் தக்காளி போதுமான அளவு சத்துக்கள் போயிடும் சரியா அப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் தூக்கி உங்களால் முடியாத போது தூக்கி ஒரு சணலை கட்டி உங்களை கையை காலோடு தூக்கி மேலே கட்டினா என்னவா இருக்கும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக அது வந்து ஒரு மனநோய் ஏன்னா உண்மையிலே கீழே தான் உங்களுக்கு சுகம் உங்கள் உடம்பு உங்கள் உடம்பு முடியல அதனால் நான் என்ன செய்கிறேன் ஒரு நூலை கட்டி தூக்கி நிப்பாட்டிட்டேன் கட்டிட்டேன் ஏதோ ஒரு வகையில் கட்டிட்டேன் உங்களால் முடியல ஆனால் தூக்கி நான் நிறுத்தியிருக்கேன் இப்போது உங்களுக்கு அது சுகமாக இருக்குமா துக்கமாக இருக்குமா துக்கமாக இருக்கும் ஏன்னா உங்களால் முடியல ஏதோ ஒரு பிடிக்காததுக்காக நீங்கள் வந்து யாரோ தூக்கி உங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க கயிறு கட்டி நிறுத்திருக்காங்களோ ஸ்டாண்டில் வச்சு நிறுத்திருக்காங்களோ இல்லையா எனக்கு கீழே போடியா அப்போ தான் சுகம் அந்த மாதிரி ஒரு சூழல் உண்மையில் கயிறு கட்டுறது வந்து அதுக்கு சுகமாக தூக்கமாகங்கிறது அதை பேசவிட்டால் தான் தெரியும் அதுக்கு தெரியல ஆனால் நமக்கு இது நம்மளை வந்து முடியாத போது கீழே தான் நம்மளுக்கு சொகம் காய்ச்சலாக இருக்கட்டும் ஒரு அடிபட்டு போட்டோம் நம்மளால முடியல சோர்வாயிட்டோம் நிறைய சாப்பிட்டுட்டோம் முடியல அப்போ கூட தூக்கத்தில் கூட கீழே விழுந்தாதான் சொகம் சரி அந்த மாதிரி இது அடுத்தது கீழே உள்ள ஈரத்தை காப்பாற்றுறதுக்காக தான் அது கீழே சாஞ்சி தரையை மறைச்சிக்குது பூமியில் உள்ள ஈரம் அந்த குளிர்ச்சி வெப்போம் பூமியை சார்ந்து வாழக்கூடியது இது நீர் உறிஞ்சுகிற ஒரு அமைப்பு உடைய ஒரு பழம் அது செடி அதனால பதிலுக்கு என்ன செய்யும் நிறையா தாங்குகிற திறனோட அந்த நீரை உறிஞ்சி உறிஞ்சி மேலே சூரிய ஒளியை தான் பாருங்கள் துளிர்கள் நிறைய வருது பாருங்க குருத்துகள் இது வந்து இது வந்து சூரிய ஒளியை நல்லா வாங்கிட்டு இருக்கோம் நிறைய பிஞ்சுகள் வச்சு காய் வச்சு தாங்க முடியாத அளவுக்கு நீர் உறிஞ்சிச்சின்னா சிரிப்பி அந்த பக்கம் சாஞ்சிடும் அந்த பக்கம் சாஞ்சிரும் நாலா பக்கத்துலேயும் படர்ந்து காய்க்கக்கூடிய ஒரு இயற்கையான இனம் இது நீங்கள் இயற்கையாக விட்டிங்கன்னா மன மனநோயும் இல்லாமல் செடிகளுக்கு கூட மனநோய் உண்டு தானே ஒரு செடியை கிள்ளிங்கன்னா தண்ணி சொட்டும் நிச்சயமாக அதுக்கு வருத்தம் உங்க உங்கள் கையில் ரத்தம் வந்துன்னா எப்படி உங்களுக்கு வருத்தம் இருக்குமோ நிச்சயமா அதுக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு செடி உற்சாகமாக இருந்தால் உங்களை பார்த்து தலையாட்டும் தோட்டக்காரன் வந்தால் செடி வந்து சந்தோஷப்படும் ஆடு குறுக்க வந்தால் என்ன செய்யும் நிச்சயமா அதுக்கு ஒரு பயம் வரும் எலியாக இருந்தாலும் பயம் வரும் பூச்சியாக இருந்தாலும் பயம் வரும் தாவரமாக இருந்தாலும் நிச்சயம் ஒரு ஒரு விதமான எதிர்ப்பு உணர்வு இருக்கும் இது வந்து முதல்ல நம்மளுக்கு புரியும் நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோன்னா செடிகளுக்கெல்லாம் மன உணர்வு கிடையாது அறிவு கிடையாது அது நம்ம நினச்சதெல்லாம் அது செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படியே அடிமைப்படுத்தியே வேலை வாங்கி தான் நம்ம பழகிருக்கோம் இனிமேலாவது மதிக்க கற்றுப்போம் அதுக்கும் தண்ணி நுண்ணறிவு இருக்குது தன்னுணர்வு இருக்குது தாக்கு பிடிக்கும் திறன் இருக்குது நோய் எதிர்பார்த்தல் இருக்குது எல்லாம் இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது ஐயா ஐயா சொல்லுவாம ஒரு பழம் பறிக்கிறீங்க பழம் வந்து இப்போது சாதாரணமாக கடையில் பார்க்குற பழம்லாம் எப்படிங்க ஐயா இருக்கும் அந்த காம்பை இல்லாமல் வெறும் பழங்களை தான் வச்சுருப்பாங்க ஏன்னா காம்போட போட்டா இடம் கூட போயிடும் காம்பு இல்லாம இருந்தா இன்னும் ரெண்டு பழம் கூட கிடைக்கும் அப்படின்னு ஆனா உண்மை என்னன்னு நீங்க சொல்லுங்க ஐயா ஐயா இந்த பழம் வந்து பறிக்கின்ற பொழுது நம்ம இந்த காம்பை ஒட்டியில் வச்சு பறித்தோம்னா தான் அடியோடு கூடாது காம்போட வைத்து பறிக்கின்ற பொழுது பறித்து காட்டுங்க இப்படி உடைக்கணும் அந்த காம்பை கம்மி இந்த காம்பு இருக்கணும் இப்படி காம்போட நம்ம பறிக்கிற பொழுது இந்த பழம் தான் வந்து குறைஞ்சதும் ஒரு ஏழு நாள் வரைக்கும் தன்னுடைய நிலையிலிருந்து அது மாறிவிடாது

ஏன்னா இந்த காம்புல இருந்து அதுக்கு உயிர் சத்து நீர் செத்து பாதுகாப்பு எல்லாம் போயிட்டே இருக்கு நல்லா போயிட்டு காம்புங்கிறது காய சார்ந்தது செடிங்கிறது கிளைங்கிறது செடியை சார்ந்தது காம்பு அந்த பழத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற காம்பு முனை கணு இருக்குது பார்த்திங்களா இது வந்து காம்புக்காகவே படைக்கப்பட்டிருக்கு இதில் நோய் எதிர்பார்த்தல் இருக்குது அந்த கோ அந்த பழத்துக்கு வேண்டிய பாதுகாப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விதை அந்த விதைகளுக்கு வேண்டிய அளவுக்கு பொறுமையாக அது பழுக்க வைக்கிறதுக்கான அந்த தட்பவெட்ப நிலையை உருவாக்க வேண்டிய அமைப்பு இதில் இருக்குது பழத்தோட பிடிக்கும் திறனை வந்து அது தாங்க அது தாங்க வைக்கிறது இது தர்மாஸ்கூடு இல்லை கடைசியில் ஒரு ஓட்டம் ஒன்று வச்சுருப்பாங்க அதுதான் அந்த வெப்பத்தை பாதுகாக்கும் அது மாதிரி இது அதனால இந்த மாதிரி காம்போட பரி இந்த பழம் செடியிலேயே இயற்கையாக பழுத்தத்துக்கே சமந்தான் அதிகமா இருக்குயா சுவையும் அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல செஞ்சு பாருங்க விவசாயிகளா இருக்கிறவங்க உங்க வீட்டுக்காவது ஒரு பத்து காய காம்போட பறிச்சு வச்சு காம்பு இல்லாம ஒரு பத்து காய ஒரே மாதிரி நிலையில உள்ளதை பறிச்சு வச்சு ரெண்டும் பழுக்கத்துல என்ன வித்தியாசம் சுவையில என்ன வித்தியாசம் சோதிச்சு பார்த்தாவது வெளியில சொல்லுங்க மக்க புழைக்கிட்டோம் நன்றி வணக்கம் இது விவசாயிகளுக்கும் நல்லது காய்வதற்கு ஏழு நாள் ஆகுதுங்கய்யா காம்பு காய்வதற்கு உண்மையை பார்த்த முறை யார் யாருக்க நன்றிங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா